ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மலலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க, அப்படி தான் இனி உங்களை சாய்ப்பாக வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ப்பா என் வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிது, வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் புது வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு குடி போகணும், அதுக்கு வெளியில் கொடுத்துருக்குற அமௌண்ட்டும் பேங்க்கில் போட்டுக்கிற லோனும் மிக விரைவில் கிடைக்கணும், அதுக்கு இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைந்தால்தான் அந்த அமௌண்ட் என் கைக்கு வரும், அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. எனக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் பாதியிலே நிற்கும் என் சொந்த வீட்டை கட்டி புது வீட்டுக்கு குடி போகும் அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, வயது அதிகமாயிட்டே போகுது, மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, என் குடும்பம் தலைப்பதற்கு வாரிசு வேணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. அதே போல் ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க. நிறைய சாயன்பர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தினம் தினம் வேதனையில் அழுது துடிக்கிறாங்க, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் வேணும், செலக்ட் ஆகிட்டேன், ஃபோன் தான் வரணும், அதே போல் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டேன், இன்னும் நிறைய பேர் இன்ட்ரிக் போகிறேன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நீங்கள் தான் அருள் புரியணும் சாய்ப்பா. அதே போல் ஒரு சாயன்பர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வேலை விட்டு நின்று ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த பணம் வந்து ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்களா, அந்த அமௌண்ட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, ஃப்ரெண்டை நம்பி கொடுத்தனால அந்த அமௌண்ட் கைக்கு வருவதற்கு வழி பண்ணி கொடுக்கணும், இன்னொரு சாயன்பருக்கு வீடு விற்கணுமா, எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த வீடு விற்றா தான் கடன்காரங்க தொந்தரவு வந்து அவங்க வெளியில் வர முடியும், நல்ல விலைக்கு நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சியளித்து அந்த குடும்பத்தை இறக்கும் தருவாய் இருக்கும் அந்த குடும்பத்தை கடனிலிருந்து காப்பாற்றி அந்த வீடு நல்ல விலைக்கு விற்று கொடுங்க சாய்ப்பா. அந்த அற்புதம் உங்களால் மட்டும்தான் நிகழ்த்தி கொடுக்க முடியும். இந்த உலக மக்கள் அனைவரையும் இந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றுங்க சாய்ப்பா. முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கிறோம் சாய்ப்பா. இனி அனைத்தும் வெற்றியே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இன்றைக்கு வந்துங்க நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு மந்திரம் நம்ம சாயப்பாவுக்கு இன்றைக்கி அற்புதமான இந்த வளர்பறை வியாழக்கிழமை, அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வர முதல் வியாழக்கிழமையில் சாயப்பா இன்றைக்கு நீங்கள் எதை கேட்டாலும் அப்படியே வாரி வழங்க காத்துட்ருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமைங்கிறது அப்பா வந்து நம்ம கேட்குற அனைத்து வரத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். அப்படியாப்பட்ட வியாழக்கிழமை நாளில் இன்றைக்கி முதல் வியாழன், ஆடியில் வர முதல் வியாழன், அதுவும் வளர்பறை வியாழனில் நீங்கள் உங்கள் மனதில் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அனைத்துக்கும் இன்று விடிவு காலம் உங்களுக்கு பிறக்க போகுது. எப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி வந்துங்க நீங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் தனிமையில் அழுவுறது, உங்கள் கண்ணிலிருந்து அந்த வர்ற கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்க போகுது. அதுக்கு இன்றைக்கி சாயப்பா வந்து நமக்கு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இந்த வளர்பறை வியாழன், ஆடி முதல் வியாழக்கிழமையில் வர இந்த வியாழனில் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரித்து சாயப்பா பாதத்தில் அமர்ந்து எழுதி சாயப்பா பாதத்தில் நீங்கள் சமர்ச்சிருங்க. இது சமர்ப்பணம் செய்யும் போது அப்படியே உங்களுக்கு நினைத்தது அனைத்தும் நடக்கும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அப்பா வந்து இந்த வியாழக்கிழமை நமக்காகவே ஒதுக்கி நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். ஏன்னா நம்ம வந்து தினம் தினம் வேதனையில் நம்ம அழுது துடிக்கிறோம். நீங்கள் இந்த அதுவும் இந்த கமெண்ட்ஸில் அவ்வளவு வேதனை, குழந்தை இல்லை, எனக்கு வந்து நான் நினைத்த காரியம் நடக்கலை, பேங்க்கில் லோன் போட்டிருக்கிறேன், லோன் கிடைக்கல, வீடு கட்டி பாதியிலே நிற்கிது, அதே போல் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, என் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, ஹாஸ்பிட்டலில் இந்த கொரோனா ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைக்கணும், வெளிநாட்டுக்கு போயிருக்கிற என் கணவர், வெளி ஊருக்கு போயிருக்கிற என் கணவர் அனைவரும் நல்லபடியாக இந்த கொடிய நோயின் தாக்கம் இல்லாமல் வரணும், கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு ரத்தம் அதிக பறிக்கணும், குழந்தை நல்லபடியாக ஊறி வரணும், வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறது, அதுபோல் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்க ஐசியூக்கு அனைத்து பிரச்சனையும் நம்ம சாயப்பா இன்றைக்கி தீர்த்து வைக்க போகிறாரு. அதே போல் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறோம், நம்ம கஷ்டத்தில்
இருந்து நம்ம வெளியிலேயே வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அது அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த ஒரே ஒரு மந்திரம் போதுங்க. ஏன்னா இவ்வளவு நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கும் போது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் வீடு வாசலாம் சுத்தப்படுத்திடுங்க. சாயப்பா பாதத்தில் அமர்ந்து நீங்களும் குளித்த பிறகு சாயப்பா பாதத்தில் அமர்ந்து சாயப்பா மேடை சிலையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்பாவுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சுட்டு மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற மலர் வைத்துருங்க. இரண்டு நெய் தீபம் ஏற்றிடுங்க. ஏற்றிய பிறகு அப்பா பாதத்தில் அமர்ந்து அப்பாவுக்கு ஒரு பிரசாதமாக கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டு வச்சுருங்க. ஒரு கிளாஸ் பால் காய வச்சு கொஞ்சம் சர்க்கரை போட்டு வச்சுட்டு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சிருங்க. வைத்த பிறகு இதை ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த மந்திரத்தை ஒரே முறை எழுதிருங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து எழுதிருங்க. தப்பு இல்லாமல் எழுதிருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் இவ்வளவு நாள் அழுது புலம்பிய அனைத்துக்கும் இன்று உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அது என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாங்க. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பிரகிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் ஈ ஜெய். ஸ்ரீ சத்குரு சாய்நாதர்க்கு சமர்ப்பணமஸ்து சுபமஸ்து. இதை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை சொல்லிட்டு ஒரே ஒரு முறை எழுதிருங்க. நம்ம வாழ்வில் இவ்வளவு நாள் மனிதனாக பிறந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அந்த கஷ்டத்துக்கு இன்றோட உங்கள் கஷ்டங்கள் தவிடு பொடியாக ஆயிரும். நம்ம சாயப்பா உங்கள் கஷ்டத்தை அனைத்தையும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் போக்கிடுவார். அதுக்கு காரணம் ஏன் இப்போ இத்தனை நாள் நடக்கலை அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னோர்கள் செய்த அந்த பாவ வினை நம்மளை சுற்றிட்டுருக்குது. அதை முற்றிலும் நம்மக்கிட்ட விளக்கணும். உடனே அப்பா நம்மக்கிட்டே வந்துடுவார். அப்போ உங்கள் அனைத்து காரியங்களும் செயல்களும் வெற்றியே. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.